பாஜகவில் கட்சிக்காக வேலை செய்யவே தன் அந்த கட்சியில் இணைந்திருப்பதாகவும் தனக்கு பதவிகள் மேல் துளியளவும் ஆசையில்லை என்றும் நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். போறாரு, எல்லா இடத்துல போயிட்டு வராரு. தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு? மோடி பார்த்தா ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு நான் கேக்குறேன். நடிகை குஷ்பு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி எடுத்து இப்பதான் சொன்னேன், முதல்ல வரட்டும், லிஸ்ட் வரட்டும், எனக்கே தெரியும். லிஸ்ட் வரட்டும், லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இது அப்படி அதாவது அப்படி வந்து எந்த வந்து எந்த வந்து இடம் கேட்பீங்க? நான் எந்த இடமும் கேட்கல. எனக்கு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், நட்டாஜி அவர்கள் போய் சின்ன குஞ்சில போய் நில்லு சொன்னாக்கா போய் நின்றுடுவேன். ஆனா நீ வந்து நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்கா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன். நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும், ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும், இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும்னா அதுக்காக நான் கட்சியில சேரல. மோடி அவர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த நம்பிக்கையோட தான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன். தவிர ஒரு ஆசை இல்ல, ஒரு நப்பு ஆசை சொல்லுவோம் பாருங்க, இது வரும் அது வரும். அந்த நப்பு ஆசையில நடிகர் மன்சூர் அலிகான் வந்து வேலூர்ல நிக்க போறாரு, நிச்சயமாக டெமோக்ரசி இருக்கு. அவர் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? வெற்றி சின்னம் நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏசிஎஸ் அவர்கள், இவர் தான் வெற்றி பெற போறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல அமித்ஷா வந்து வேலூர்ல நடந்த மீட்டிங்ல சொன்னாரு, 25 தொகுதிக்கு மேல வந்து தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கணிப்பு எத்தனை தொகுதியில வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கின்றது மேடம்? எங்களுடைய சாணக்கியன் சொல்ற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு, அவர் சொன்னா அதுதான் வாக்கு. மினிஸ்டர் உதயநிதி 26 தொகுதிக்கு மேல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.